வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியபிரகாஷ். நான் பார்த்தீங்கன்னா வெல்கம் கிராப் சயின்ஸ் பிரைவேட்லேருந்து தான் வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா WS 245 ரகம் வாங்கி போட்டிருக்கீங்க. எப்படிண்ணே இருக்குது? உங்கள் ஊர் பேர், உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. பெரியவட்டை கிராமம்ண்ணே. சரிங்கண்ணா. கோவண்டம்பட்டி. சரிங்கண்ணா. கோவண்டம்பட்டியில் வசிக்கிறேண்ணே. சரிங்கண்ணா. இந்த 245 வந்து ஒரு 11 வருஷமாக விவசாயம் பண்ணுறேண்ணே. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இது வந்து அடுத்த ரகத்தை கூட இது வந்து நல்ல ரகமாக இருக்குண்ணே. சரி சரிங்கண்ணா. அதாவது எங்கள் மண்ணுக்கு இது நல்லா செட் ஆகுதுண்ணே. சரி சரிங்கண்ணா. அதனால இது நல்லா எடையும் கிடைக்குதுண்ணே. எடையும் கிடைக்கும். அதனால ஆளுகளும் இந்த குளத்து வேலைனால ஆளுகளும் கிடைக்கிறது கிடைச்சோம். சரி சரி. அதனால நாங்களாக பிடுங்கி அழிச்சா கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்குங்கண்ணே. இப்போ மற்ற ரகத்துக்கு இதுக்கு உங்களுக்கு என்னென்ன வித்தியாசம்? மற்ற ரகத்துக்கு இதுக்குன்னா இது வந்து கிழங்கு நல்லா நெடுகுமா வருதுண்ணே. எங்கள் மண்ணுக்கு நல்லா நெடுகுமா வருது. சரிங்கண்ணா. 245 வந்து நல்ல விதையும் நல்லா இருக்கு, நடுறது அது மாதிரி கரெக்டாக நட்டோம்னா அதிக மகசூலும் கிடைக்குதுண்ணே. சரிங்கண்ணா. இது வேற எதுவும் பக்கத்தில் எதுவும் முள்ளங்கி விவசாயம் பண்ணுறாங்களாண்ணே? முள்ளங்கி அடுத்து இங்கே வந்து பக்கத்தில் எங்கள் சித்தப்பா போறாருண்ணே. சரிங்கண்ணா. அவரு எதாவது நடுறாரு. வேற விவசாயிகளும் வேற ஃபுல்லாக அவரும் நடுறாரு. சரிங்கண்ணா. வேற எதுவும் பக்கத்தில் விவசாயிகளுக்கு சிபாரிசு பண்ணுறீங்களா? சிபாரிசு பண்ணு. அதாவது இப்போ ஒருத்தர் புதுசாக செய்கிறாங்கன்னா இந்த வெல்கம் 45 தானே சொல்லுவோம். சரி சரி. ஏன்னா இந்த ரகம் வந்து நல்ல ரகமாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி விதையும் பழுது இல்லாமல் இருக்குண்ணே. சரி சரிங்கண்ணா. விதையும் பழுது இல்லாமல் இருக்குது. சரி. நாங்கள் முக்கால்வாசி அதாவது எங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முளைங்க நட்டுக்கிட்டு இருக்கோம்ண்ணே. சரிங்க. ஒன்று அழிக்கிற மாதிரி கண்டிஷன் வரும்போது தான் அடுத்தது நடுவோம். அதை அப்படியே பிடிச்ச மாதிரி இல்லைண்ணே. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. இந்த மாதிரி இதில் வந்து